உங்கள் கடைசி மூச்சு எங்க வீட்டுல தான் போகணும் யாரும் யோசிக்காததை செய்து காட்டிய ரஜினி ரஜினி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செய்திகள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு வாங்க என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் சும்மாக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நன்றி தயாரிப்பாளர் வாடகை வீட்டில் இருக்கார் என்று உடனே தெரிந்தவுடன் ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துள்ளார் அவர் அதில் அமர வைத்து தலைவன் ரஜினி ஆரம்ப காலத்தில் சினிமாவில் நுழைந்த போது இவருக்கு முதலில் கெடுத வாய்ப்பு வில்லன் மற்றும் குணச்சித்திர கேரக்டர் தான் இவர் நடிக்க வந்தபோது ஒரு பைக் மற்றும் வீடு சம்பாதிக்கிற அளவுக்கு பணம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறார் அதற்காக எந்த ஒரு சின்ன கேரக்டர் கிடைத்தாலும் நடிக்க ஆரம்பித்தார் அப்படித்தான் சில படங்களில் வில்லன் கேரக்டரும் தொடர்ந்து நடித்து வருகிறார் அதனாலேயே இவர் ஹீரோவாக வேண்டும் என்ற ஆசை இவருக்கு வந்ததே இல்லை இந்த மனநிலையில் இருந்தபொழுது தயாரிப்பாளர் கலைஞனும் இவரை திடீரென கூப்பிட்டு பைரவி படத்தில் ஹீரோவாக நீ நடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதை கேட்ட ரஜினி மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் அப்படி நடித்த படம்தான் பைரவி இந்த படம் ரஜினிக்கு ஹீரோவாக திருப்பு முனையை ஏற்படுத்தியது அதன் பின் ரஜினி தொடர்ந்து பல படங்களில் நடிக்க தொடர்ந்தார் சூப்பர் ஸ்டாராக ஆகினார் என்றால் அதற்கு இருவரும் காரணம் இந்த நிலையில்தான் கலைஞரிடம் மறுபடியும் இணைந்து பணியாற்ற முடியவில்லை என்று அதிகமாக வருத்தத்தில் இருந்திருக்கிறார் மேலும் அந்த தயாரிப்பாளர் வாடகை வீட்டில் வசித்து மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்த அமைச்சர் அவருக்கு அரசாங்க உதவியுடன் ஒரு வீடு வாங்கி கொடுத்துள்ளார் என்று கூறியிருந்தார் இதை கேள்விப்பட்டதும் ரஜினி அமைச்சர் அப்படி சொன்னதும் மிகவும் சந்தோஷம் எனக்கு ஆனால் அந்த வேலையை நான் அவருக்கு கொடுக்க மாட்டேன் நான் வீடு வாங்கி கொடுக்கிறேன் அந்த வீட்டில்தான் அவருடைய கடைசி மூச்சு போகணும் என்று நன்றி கடனுக்கு கூறியிருக்கிறார் அத்துடன் ரஜினி சொன்ன மாதிரி வாக்குறுதியை நிறைவேற்றி அவருக்கு மூன்று அறைகள் வைத்த ஒரு வீடு வாங்கி கொடுத்து அந்த வீட்டிற்கு கிரக பிரசவத்திற்கு போய் தயாரிப்பாளரை நிகழ வைத்துள்ளார் அதுடன் ரஜினி பூஜை அறையில் குத்து விளக்கேற்றி பாப்பா படம் ஒன்றை தயாரிப்பாளருக்கு பரிசளித்திருக்கிறார் அடுத்ததாக ரஜினி சொன்ன வார்த்தை நிறைவேற்றி விட்டதாகவும் மிக உருக்கத்துடன் தயாரிப்பாளர் அவருடைய நன்றியை தெரிவித்துள்ளார் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் செய்த காரியமானது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இவருக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்